ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் தொடர் கனமழைக்கு 100 ஏக்கர் அளவிலான மிளகாய் செடிகள் நீரில் மூழ்கி சேதமான நிலையில் விவசாயிகள் இழப்பீடு வழங்க வேண்டி கோரிக்கை விடுத்தனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ராமமூர்த்தி இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். ராமமூர்த்தி, இது தொடர்பான மேலும் விவரங்கள். வணக்கம். கமுதி பகுதியில் தொடர் கனமழையால் 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் மிளகாய் செடிகள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. இதற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி பகுதியில் தொடர் கனமழையின் காரணமாக கமுதி அருகே உள்ள கிளாமரம், நீராவி, கரிசத்துவம், காவடிப்பட்டி, கோரைப்பள்ளம், மேலராமநதி, கீழராமதி உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதியில் 300க்கும் மேற்பட்ட ஏக்கர்களில் பரப்பிய மானாவாரி பெயராகவே மிளகாய் சாகுபடி செய்து வருகின்றன. இதில் கமுன் சுற்று வட்டார பகுதியில் இரவு முழுவதும் தொட்டி கீட்டு கனமழையின் காரணமாக 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பரப்பளவில் உள்ள மிளகாய் பயிர்கள் அனைத்தும் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. இதனால் விவசாயிகள் கவலையடைந்தனர். இதற்கு அரசு இழப்பீடு நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.